என்னுடைய வார்த்தையை மதித்து என் மேல் நம்பிக்கை வைத்து வந்த எனது கலை உலக முன்னோடிகள் திரு விக்ரமன் சார் அவர்களுக்கும், திரு ஆர் கே செல்வமணி சார் அவர்களுக்கும், தமிழ்நாட்டுடைய இன்றைக்கி பல பேருக்கு செல்லப்பிள்ளை வந்து தளபதி அந்த தாய்க்கும், இ ராமதாஸ் சார் அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய முன்னாள் இன்னால் எப்பயுமே என்னுடைய நிரந்தர சகோதரன் வெங்கட் பிரபு அவர்களுக்கும், என்னுடைய சகோதரி ஜெனிஃபர் அவர்களுக்கும், என்னுடைய நீண்டகால நண்பர் திரு விக்னேஷ் அவர்களுக்கும், என் அன்பு தம்பி விழாவின் மாஸ்டர் நாயகன் மகேந்திரன் அவர்களுக்கும், திரு ஜாகிர் உசேன் அவர்களுக்கும், மேடையில் வந்த அனைவருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சினிமா முதல்ல எனக்கு மகேந்திரனுடைய ஃபாதர் மேலே வரணும் கண்டிப்பாக வரணும். வாங்க. கடவுள் சினிமா மட்டும்தான், எங்கள் ரெண்டு பேருக்கும் தெய்வம் சினிமா மட்டும்தான், கே எஸ் ரவிக்குமார் சார் மட்டும்தான், பட் என்னோட அப்பா அம்மா எல்லாமே எங்கள் அப்பா தான். அதாவது இந்த மகி வந்து இன்னைக்கு விழா நாயகன் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் ஃபஸ்ட் கமிட் பண்ணலை. ஒரே அந்த கதை யோசிக்கும் போது மகி நல்லா இருக்கான், அவனை வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு தான் போய் கமிட் பண்ணும்போது எந்த இது மேலே, அதாவது நாம் பிறக்கும் போது எதையும் எடுத்துகிட்டு வர்றதில்லை, போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, ஆனால் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சிருவோமே அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த சினிமா துறையை நான் தேர்ந்தெடுத்தது. பெருசாக சாதிக்க முடியலனாலும் ஒரு நல்ல படைப்பை கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. சினிமாங்கிறது மாஸ் மீடியா, மக்களுக்கான சினிமா அது, அதில் வந்து நல்ல பதிவை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அப்படி பார்த்திங்கன்னா என்னுடைய முதல் படமும் ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு வாழ்க்கையை சொல்லியிருப்பேன். இந்த படம் பார்த்திங்கன்னா என்றுமே ஆனந்தம் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு நல்ல வாழ்க்கையை சொல்லியிருக்கேன். நம்ம போனதுக்கப்புறமும் நம்ம கமர்ஷியல் என்ன எல்லோரும் பேசுகிறாங்க வெற்றி விழா அது இதெல்லாம், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நல்ல படைப்பு அவ்வளோதான், இது ஜெயிக்குது தோக்குது அதை பற்றி கவலைப்படல. இந்த படம் பார்த்து ஒரே ஒருத்தர் நான் மனசு மாறிட்டேன்னு சொன்னான்னா அங்கே தான் நான் வெற்றி பெற்றேன்னு அர்த்தம் இந்த படைப்புக்கு. அதாவது சினிமாவை கரெக்டாக கொண்டு போன வந்து தலைவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய படைப்பில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த படைப்பை வந்து ஒரு மரியாதை ஏற்படுத்தி தந்தவர் வந்து திரு விக்ரமன் சார் அவர்கள். உங்களெல்லாம் பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஏன்னா அவர் அவருடைய எல்லா படைப்புலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவான, அதாவது ரொம்ப கீழே இருப்பான், அவன் போராடி கஷ்டப்பட்டு அவன் ஜெயிப்பான், அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் காமிக்க, ஆனால் அந்த விஷயங்கள்லாம் பார்த்து இன்ஸ்பிரே ஆகி தான் நான் இந்த மாதிரி கதையை வந்து மக்களுக்காக பண்ணணும்னு நான் தேர்ந்தெடுத்து பண்ணேன். நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும், தயாரிப்பாளர் விமலா ராஜநாயகம் அவர்கள், அப்புறம் அது மாதிரி சண்முக சுந்தர அண்ணன், ரங்கராஜ் அண்ணன், சௌந்தர்யன் சார், நடிகர் விக்னேஷ், ராம்ஜி எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் விஜயமுரளி சார், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருட குடும்ப நண்பர் அவர். என்னன்னா இந்த படத்தில் அவர் ரெண்டு படமும் அவர் பிஆர்ஓ கிடையாது, ஆனால் இங்கே வந்து எனக்காக செஞ்சிருக்க ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. அந்த மாதிரி என்னுடைய நன்றி எல்லாம் தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி தோல்வி இல்லை, ஒரு நல்ல படைப்பு கடைசி மூலையில் இருக்கிற ஒரு மனிதனை மாற்றினா அதுதான் ஒரு சிறந்த படைப்பு. நான் கமர்ஷியலுக்காக படம் பண்ண வரல, திரும்பி சொல்கிறேன், நல்ல படைப்பு பண்ணுவேன், கடைசி வரலையும் அதுதான் தொடரும். கமர்ஷியலுக்காக நான் படமே பண்ண மாட்டேன், அப்படி ஒரு படைப்பே தேவையில்லை. ஏன்னா நான் குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு குடும்பத்தோடு பிறந்தவன் நான், அதனால் எந்தவித ஆபாசமும் இல்லாத நல்ல படம் பண்ணுங்கிறத என்னுடைய லட்சியம் இலக்கு, அதை நோக்கி என்னுடைய பயணம் தொடரும். வெற்றி தோல்வி எல்லா மனிதனுக்கு, நான் வெற்றியை குறி வச்சு பண்ணல, கலைங்கிறது பயணப்படுறது, அது எங்கே போய் நிற்கணும், இறுதியில் தான் போய் நிற்கும், அதனால் வெற்றியை எனக்கு தேவையில்லை, நல்ல படைப்பு வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.